Welcome to CS Programs. In the video, we will talk about the method overloading. This is the program. In the first program, we will create a class and object. Create the class, we will access public method. In the second program, the public method overload the three different variants. இப்ப அதுக்கான புரோகிராம பார்க்கலாம். இந்த முதல் புரோகிராம்ல நம்ம வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம். அந்த கிளாஸோட நேம் வந்து ஆபரண்ட். அதுல வந்து ஒரு டேட்டா மெம்பரை வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். அந்த டேட்டா மெம்பரோட நேம் வந்து ஆபரண்ட் 1. அதனோட டேட்டா டைப் வந்து இன்டிஜர். அடுத்து ஒரு மெத்தட கிரியேட் பண்றோம். இந்த மெத்தடோட நேம் செட். In the operand 1, value set pannurudhukaga in the method use pannurum. Idhula vandhu pathina formal argument oda name vandhu op. Adhula varakudiya value namba vandhu operand 1 la vandhu assign pannurum. And then similar and the operand 1 la irukkudiya value return pannurudhukku get operand 1 nu oru method vandhu use pannurum. Idhu vandhu integer value return pannum. Endha value na operand 1 oda value return pannum. So this dot operand 1 அது வந்து return பண்ண போகுது. இந்த operandன்ற கிளாஸ்க்கு மெயின் மெத்தட்ல நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். அந்த ஆப்ஜெக்ட்டோட நேம் வந்து obj. இப்போ என்ன பண்றோம்? இந்த obj-ன்ற ஆப்ஜெக்ட் மூலமா set-ன்ற மெத்தடை கால் பண்றோம். அதுல நம்ம ஆர்கியுமெண்டா 24-ன்ற கான்ஸ்டன்ட் வந்து கொடுக்கிறோம். அப்ப operand 1ல 24-ன்ற வேல்யூ வந்து செட் ஆயிடும். And then printing statement-ல ஆப்ஜெக்ட் மூலமா get operand 1-ன்ற மெத்தடை வந்து கால் பண்றோம். அப்ப அந்த ஆபரண்ட் 1 ல இருக்கக்கூடிய வேல்யூ ரிட்டர்ன் ஆக போகுது. அது வந்து நமக்கு பிரிண்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் ஆபரண்ட் 1 னு சொல்லி பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல தான் இந்த ஆபரண்ட் 1 ஓட வேல்யூவை நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்றோம். இப்போ இந்த புரோகிராமை சேவ் பண்ணிடலாம். இப்போ இந்த புரோகிராம் வந்து கம்பைல் அண்ட் ரன் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்த புரோகிராமோட நேம் வந்து புரோகிராம் 52. இப்போ அத கம்பைல் பண்ணலாம். Program compile ஆயிடுச்சு. இப்போ வந்து ரன் பண்ணலாம். சோ நமக்கான output வந்து 24 னு வருது. அத தான் நம்ம வந்து set methodல வந்து assign பண்ணோம். இப்போ இதே programஐ கொஞ்சம் modify பண்ணி அதல நம்ம வந்து method overloading வந்து பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல இரண்டாவது program. இந்த இடத்துல class ஓட name வந்து operands. போன programல நம்ம வந்து ஒரு டேட்டா மெம்பர் யூஸ் பண்ணோம். இந்த இடத்துல ரெண்டு டேட்டா மெம்பர் யூஸ் பண்றோம். அதனோட நேம் வந்து operand 1 and operand 2. ரெண்டுமே வந்து integer டேட்டா டைப் தான். இந்த இடத்துல set னு ஒரு மெத்தட வந்து கிரியேட் பண்றோம். earlier programல நம்ம set ன்ற மெத்தட்ல ஒரு ஆர்கியுமெண்ட் வந்து கொடுத்துறோம். இந்த இடத்துல empty ஆர்கியுமெண்ட் தான் வந்து இருக்குது. அதாவது ஆர்கியுமெண்டோட கவுண்ட் வந்து 0. இந்த மெத்தட்ல நம்ம என்ன பண்றோம்னா both operand 1 and operand 2 ரெண்டு டேட்டா மெம்பருக்கும் 0 வந்து வேல்யூவா செட் பண்றோம். அடுத்து இன்னொரு செட் மெத்தட வந்து கிரியேட் பண்றோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆர்கியுமெண்ட் வந்து 1. இந்த ஆர்கியுமெண்ட்ல வரக்கூடிய வேல்யூவை நம்ம என்ன பண்றோம்? both operand 1 and operand 2 ரெண்டுத்துக்கும் சேம் வேல்யூவை வந்து நம்ம செட் பண்றோம். And then செட்ல வந்து third variant. இந்த வேரியன்ட்ல நம்ம என்ன பண்றோம்னா ரெண்டு ஆர்கியுமெண்ட வந்து வாங்குறோம். ரெண்டுமே இன்டிஜர் டைப். இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா first argument operand 1 ன்த் டேட்டா மெம்பர் operand 1 க்கு வந்து அசைன் பண்றோம். சிமிலரா second argument operand 2 எடுத்து டேட்டா மெம்பர் operand 2 க்கு நம்ம வந்து செட் பண்றோம். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா setன்ற மெத்தட் நேம் வந்து நம்ம மூணு வாட் யூஸ் பண்ணிருக்கோம். மூணு எதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆர்கியுமெண்ட். முதல்ல நம்பர் ஆஃப் ஆர்கியுமெண்ட் வந்து 0, ரெண்டாவதுல வந்து நம்பர் ஆஃப் ஆர்கியுமெண்ட் 1, மூணாவதுல நம்பர் ஆஃப் ஆர்கியுமெண்ட் வந்து 2. மெத்தட் ஓவர்லோடிங் எப்படி பண்ணலாம்னா அந்த மெத்தடோட நம்பர் ஆஃப் ஆர்கியுமெண்ட்ல வந்து டிஃபரன்ஸ் இருக்கணும். ஒருவேளை நம்பர் ஆஃப் ஆர்கியுமெண்ட் வந்து ஐடென்டிக்கலா இருந்தா அந்த ஆர்கியுமெண்டோட டைப் வந்து டிஃபரெண்டா இருக்கணும். இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து மெத்தட் ஓவர்லோடிங் பண்ண முடியும். சேம் நம்பர் ஆஃப் ஆர்கியுமெண்ட் அண்ட் சேம் டைப் வச்சு ரெண்டு மெத்தடை வந்து நம்மளால எழுத முடியாது. அது மாதிரி பண்ணோம்னா எரர் தான் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த இடத்துல நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஆர்கியுமெண்ட்ல தான் டிஃபரன்ஸ் பண்ணிக்கிறோமோ தவிர டைப் ஆஃப் ஆர்கியுமெண்ட்ல நம்ம இந்த ப்ரோக்ராம்ல டிஃபரன்ஸ் பண்ணல. அடுத்தது இந்த ஆபரண்டை ரிட்டர்ன் பண்றதுக்கு ரெண்டு மெத்தடை வந்து யூஸ் பண்றோம். கெட் ஆபரண்ட் 1ன்றது வந்து ஆபரண்ட் 1 ஓட வேல்யூவை ரிட்டர்ன் பண்றதுக்கும் கெட் ஆபரண்ட் 2ன்றது வந்து ஆபரண்ட் 2 ஓட வேல்யூவை ரிட்டர்ன் பண்றதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்றோம்.
இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மெயின் மெத்தட்ல நம்ம வந்து ஓபிஜேன்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஓபிஜேன்ற ஆப்ஜெக்ட்டுக்கு செட் மெத்தட கால் பண்றோம். இந்த இடத்துல எதுவும் ஆர்குமெண்ட் கிடையாது. அப்ப இந்த இடத்துல என்ன வேல்யூ செட் ஆகும்னா போத் ஆப்பரண்ட் ஒன் ஆஸ் வெல் அஸ் ஆப்பரண்ட் டூ ரெண்டுத்துக்கும் ஜீரோன்ற வேல்யூ வந்து செட் ஆகும். அடுத்தது நம்ம என்ன பண்றோம், அந்த ரெண்டு ஆப்பரண்ட்டையும் வந்து டிஸ்பிளே பண்றோம். ஃபர்ஸ்ட் ஆப்பரண்ட்டை வந்து பிரிண்ட் மெத்தட்லயும் செகண்ட் ஆப்பரண்ட் வந்து பிரிண்ட் எல்என் மெத்தட்லயும் டிஸ்பிளே பண்றோம். ரெண்டுத்துலயும் பாத்தீங்கன்னா ரெண்டாவதுல வந்து ஸ்லாஷ் டி யூஸ் பண்ணிப்போம். அதாவது ஆப்பரண்ட் ஒன்னோட வேல்யூ பிரிண்ட் ஆயிட்டு ஒரு டேப் ஸ்பேஸ் தள்ளி ஆப்பரண்ட் டூவோட வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்தது ஒன்ஸ் அகைன் நம்ம வந்து செட்ன்ற மெத்தடை இன்வோக் பண்றோம். இந்த இடத்துல ஆர்குமெண்ட் வந்து ஒரு ஆர்குமெண்ட் வந்து கொடுக்குறோம், அதனோட வேல்யூ வந்து 24 கொடுக்குறோம். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்னா போத் ஆப்பரண்ட் ஒன் ஆஸ் வெல் அஸ் ஆப்பரண்ட் டூ ரெண்டுத்திலையும் 24ன்ற வேல்யூ வந்து செட் ஆகும். சிமிலரா இதே நம்ம என்ன பண்ணிடும், ரெண்டு ஆப்பரண்ட்டையும் வந்து டிஸ்பிளே பண்ணிடும். அண்ட் தென் ஃபைனலா வந்து செட் மெத்தடை வந்து அகைன் கால் பண்றோம். இந்த இடத்துல நம்ம வந்து ரெண்டு ஆர்குமெண்ட் வந்து கொடுக்குறோம், ஒரு ஆர்குமெண்ட் வந்து 6, அடுத்த ஆர்குமெண்ட் வந்து 24. இந்த இடத்துலயும் சிமிலரா நம்ம வந்து ரெண்டு ஆப்பரண்ட்டோட வேல்யூவும் வந்து பிரிண்ட் அண்ட் பிரிண்ட் எல் அண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிடும். இப்போ இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிடலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை கம்பைல் அண்ட் ரன் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்த ப்ரோக்ராமோட நேம் வந்து ப்ரோக்ராம் 53. இப்போ அதை கம்பைல் பண்ணலாம். ப்ரோக்ராம் கம்பைல் ஆயிடுச்சு, இப்போ ரன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா முதல் வாட்டி நம்ம செட்டை கால் பண்ணும்போது எதுவும் ஆர்குமெண்ட் இல்லாமல் கால் பண்ணும், அதனால ஆப்பரண்ட் ஒன் ஆப்பரண்ட் டூ ரெண்டுமே ஜீரோன்னு இருக்கும். ரெண்டாவது வாட்டி ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்தோம், அதனோட வேல்யூ 24 கொடுத்தோம், அதனால தான் ஆப்பரண்ட் ஒன் ஆஸ் வெல் அஸ் ஆப்பரண்ட் டூ ரெண்டுலையும் 24ன்ற வேல்யூ செட் ஆயிருக்கு. மூணாவது வாட்டி நம்ம செட்டை கால் பண்ண போது ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல 6ம் செகண்ட் ஆர்குமெண்ட்ல 24ம் கொடுத்தோம், அதனால ஆப்பரண்ட் ஒன்னுக்கு 6ம் ஆப்பரண்ட் டூக்கு வந்து 24ம் செட் ஆயிருக்கு. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.